பிறந்தநாள் பாய் நீ இங்க வந்து நில்றா யாரா நீ ரொம்ப நாள் கழிச்சு டெம்ட் ஆகுறோம் ஏன்னா டெய்லி சாப்பிட்றோம் அந்த காடை வேற இது கொஞ்சம் பெரிய காடை போல இவ்வளோ கறி இருக்காது ஆனால் இவங்க கிட்ட இது இருக்கு சுக்கா வந்து நான் தனியாக வாங்கியிருக்கேன் பொரோட்டாக்கு நாலுமே வாங்கியிருக்கேன் பொரோட்டாவில் தொட்டு சாப்பிடலான்னு ஸோ புறா கறி அதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரை தான் பண்ணியிருக்காங்க நாடா சுக்கா இது நம்ம சென்னை போனால் கிடைக்காது ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னா குமார் நைட் கிளப்புக்கு வந்திருக்கோம் இவன் இப்படி ஏதோ திருவிழாவில் காணாமல் போன மாதிரி அங்கே நிற்கிறான் தெரியல ஸோ பிறந்தநாள் பாய் நீ இங்கே வந்து நில்றா யாரா நீ ஸோ இன்றைக்கி ஒரு பிறந்த நாள்ன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அண்ட் இப்போ வந்து நாங்கள் வந்து சாப்பிட வந்தது எங்கன்னு பார்த்தீங்கன்னா குமார் நைட் கிளப் என்ன இருக்குது அப்படின்னா இங்கே வந்து நான் அதான் நம்ம வந்து சஜஷன் பண்ணதில் இதுவும் ஒரு கடை எல்லாமே இங்கே அந்த புறா அப்புறம் மூளை அப்புறம் சுக்கா காடை இது எல்லாமே இருக்குன்னு சொன்னாங்க ஸோ நைட் டைம் நல்ல ஒரு டைம் கொஞ்சம் ரொம்பவே சில்லுன்னு இருக்குது ரொம்ப மதியானம் நல்ல வெயில் இப்போ நல்லா பரவாயில்ல சில்லுன்னு இருக்குது அண்ணன் வேற சொல்லியிருந்தா தலை சீவி பவுடர் போட்டு வந்துருப்பேனேன்னு ஆனால் அது போடாமல் அண்ணன் அழகாக இருக்காரு அண்ணன் ஒரு வணக்கத்தை வச்சிட்டாரு அவ்வளோதான் அண்ணன் தான் இங்கே மாஸ்டர் போல ஏன்னா இங்கே என்ன பொரிச்ச பொருட்டாக இருக்குது நார்மல் பொருட்டாக இருக்கா எப்படி கேட்டால் நார்மலா சரி ரைட்டு நம்ம பொரிச்சதே போடுவோம் அதான் நல்லாயிருக்கும் இப்போ ஒன்றும் இல்லை இங்கே வந்து நான் ஏசி அங்கே ஏசி இருக்குது நம்ம ஏசியில் போய் சாப்பிட போகிறோம் ஸோ பிறந்த நாள் அதுமா நீ எனக்கு என்ன கொடுக்க போகிறேன் அதை சொல்லு கேமரா பண்ணி கிசர் அவருக்குவா பார்த்தீங்களா இவனை மாதிரி ஆளை வச்சு இப்போ தெரியுது நான் ஏன் இவங்களை நோண்டுறேன் நிறைய பேர் கேட்பாங்க ப்ரோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸை நீங்கள் ஒழுங்காக ட்ரீட் பண்ண மாட்டீங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸை நீங்கள் ஏன் இப்படி பண்ணுறீங்க நான் ஆக்சுவலாக ஃப்ரெண்ட்ஸ்னா அப்படி தான் இருக்கணும் அண்ட் இவனுங்க ஆஃப் தி கேமரா பண்ணுற வேலைலாம் உங்களுக்கு தெரியாது நான் வந்து நார்மலாக யாரையுமே நோண்ட மாட்டேன் நான் கம்முனு தான் இருப்பேன் ஆரம்பித்தா தான் நான் எக்ஸ்ட்ரீமாக பண்ணுவேன் ஸோ அதனால தான் இவங்களை நான் அப்படி பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஸோ பசிக்குது நான் ஆள் தான் அண்ணன் வந்து பொறிக்க ஆரம்பித்தார் அதான் அண்ணன் மாஸ்டர் நல்லா முடிஞ்சு போச்சு நல்லா ஒரு ஸ்மைலிங் ஃபேஸ்லேயே இருக்கார் ஃபுல் எண்ணெய் போட்டு ரெடி ஆகிட்டு இருக்கு நான் போய் உட்காடுறேன் நீ வந்துடு அண்ணன் கூட பேசிக்கிட்டு நான் வரேன் நீ வாப்பா ஸோ இங்கே தான் ஏசி இருக்குது அங்கே வந்து நான் ஏசி இங்கே ஏசி இங்கே கொஞ்சம் பீஸாக இருக்கும் ஏன்னா தனியாக இருக்காங்க நல்லா சாப்பிட்லாம் ஏன்னா யாராவது பார்த்து ஆஹா உள்ளே வந்து ரூம் ஸ்ப்ரே அடிச்சிருக்காங்க ஸோ இந்த செட்டிங் தான் இங்கேயும் மோஸ்ட் ஆஃப் தி நைட் கிளப்ஸில் வந்து தூத்துக்குடியில் இந்த செட்டப்பில் தான் இருக்குது மாஸ் பண்ணலாம் தனியாக உட்காந்து ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வந்து உட்காந்துட்டோம் அண்டு என் முன்னாடி பார்த்தீங்கன்னா அப்படியே இதெல்லாம் நானே ரொம்ப நாள் கழிச்சு டெம்ட் ஆகிறோம் ஏன்னா டெய்லி சாப்பிட்றோம் 10-12 நாளாக சாப்பிட்டுட்டே இருந்து போர் அடிச்சிச்சு போர் அடிச்சிச்சு மீன்ஸ் என்னால் இதுக்கு மேலே அந்த ஒரு ஈர்ப்பு ஒரு வெறி அது வந்து வரல இன்னைக்கு அதனால ரெண்டு வேளை வெஜ்ஜை சாப்பிட்டு நேற்று நைட்டும் வெஜ்ஜு இன்னைக்கு காலையிலையும் வெஜ்ஜு மத்தியானமும் வெஜ்ஜு 3 வெஜ்ஜை சாப்பிட்டு இப்போ வந்து இப்படி உட்காடுறேன் வெறி ஆகுது அதுவும் இவங்களோட ஃபுட்டு என்னன்னு தெரியல பார்த்தாலே வெறி ஆகுது லைக் எல்லாத்துலேயும் ஃப்ரை பண்ண சொல்லிட்டேன் என்னென்னு ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க இங்கே தூத்துக்குடி ஸ்டைலில் பொரிச்ச ரொட்டி வித் அந்த குழம்பு 3 சுக்கா நாட்டுக்கோழி ஃப்ரை காடை ஃப்ரை இது புறா ஃப்ரை இது வந்து சுக்கா ஃப்ரை இது வந்து பார்த்தீங்கன்னா பிரைன் ஃப்ரை ஒரு 3 ஆஃப் குழம்பு கொடுத்துருக்காங்க ஸோ அது எது எப்படி இப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆளுக்கு பொரிச்ச பொருட்டா வாங்கி அந்த பக்கம் பிச்சு இப்பயே பிச்சு போட்டுக்கிட்டு இருக்காரு ஆள் இப்பயே ரெடியாக வர்றாரு ஸோ ஸ்டார்ட் பண்ணிடலாமா ஸ்டார்ட் பண்ணிடலாம் எடுத்தோன்னே என்ன ட்ரை பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்ட்ரைட்டாக காடை ஃப்ரை எப்படி இருக்குன்னு பார்த்துலாம் ஸோ பயங்கரமான ஒரு ஆனியன் பயங்கரமாக போட்டு எண்ணெய் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே பார்க்குறப்பே தெரியும் அந்த கூட்டே அப்படி எடுத்து சாப்பிட்லாம் எனக்கு ஏன் இப்போ என் கையில் இருக்கும்போது எனக்கே ட்ரில் ஆகுது ரொம்ப நாள் கழிச்சு கறியும் பார்த்தீங்கன்னா அப்படியே பூ மாதிரி வெந்திருக்கு அந்த பூ மாதிரி கறி எடுத்து அப்படியே அந்த வெங்காயத்தோடு சேர்த்து ஆஹா போடு போடு வேற லெவல் சரியான டேஸ்ட்டு அந்த காடை வேற இது கொஞ்சம் பெரிய காடை போல இவ்வளோ கறி இருக்காது ஆனால் இவங்க கிட்ட இது இருக்குது அதில் இருக்க அந்த மசாலா அவங்க இந்த மாதிரி கிரேவிலேருந்து தான் எடுத்து போட்டு பண்ணுறாங்க அப்படி இருக்கிறப்ப அந்த மசாலா இருக்கு பாருங்க இதோ இந்த மசாலா இதை வந்து இப்படி வச்சு அப்படியே அதில் வந்து மிளகா அப்புறம் ஆனியன் அப்புறம் பெப்பர் மசாலா
ரூலாவது எடுக்கிறப்போ சுக்கால மோஸ்ட்லி தக்காளி போட மாட்டாங்க, வெங்காயம் பெப்பர் கருவேப்பில அதுதான் போடுவாங்க. நல்ல ஒரு ஸ்பைசினஸும் இருக்குது, அண்ட் சேம் டைம் அந்த தக்காளியோட ஒரு புளிப்பும் இருக்குது. நம்ம வேறு ரொம்ப காரமாக சாப்பிட்றாளா, அப்படியே மிளகா வெட்டி போட்டிருக்காங்க, வேற லெவல் கார மஸ்ட் ட்ரை சான்சஸ் ஃபஸ்ட்டே செம்மையாக இருக்குது. அண்ட் இவங்க வந்து இந்த ஆனியன் கொடுத்துருக்காங்க, எதுக்குன்னா சாக்லேட்டே கூடாது அது ஒன்று. அப்புறம் நெக்ஸ்ட்டு வணிகம் என்ன போகலாம், சுக்கா போயிடலாமா? ம், சுக்கா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சுக்கா வந்து நான் தனியாக வாங்கியிருக்கேன், பரோட்டாக்கு நாலுமே வாங்கியிருக்கேன், பரோட்டாவில் தொட்டு சாப்பிட்லான்னு. அண்டு ஃப்ரையும் வாங்கியிருக்கேன், ஃப்ரை பார்க்குறப்பே உங்களுக்கு தெரியும் என்ன கலரில் இருக்குது, இந்த கலரில் இருந்தாலே அந்த மாதிரி இருக்கும். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த ரெஸ்டாரண்ட் நான் ஒரு 1-2 days முன்னாடி போய் லைக் எந்த ரெஸ்டாரண்ட்னாலும் நாங்கள் பெர்மிஷன் கேட்போம், ஏன்னா எல்லாருமே அந்த டைம்ல நம்ம இப்போ வீடியோ எடுக்கிற டைம்ல வந்து வேணான்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா கொஞ்சம் ஒரு மாதிரி கஷ்டமா இருக்குன்றதுக்காக 1 day பிஃபோராகவே போய் சொல்லி வச்சிருவேன். இவனுங்க வந்து சாப்பிட்டு இதுலேருந்து சும்மா டேஸ்ட் பண்ணியிருக்காங்க போல. டேஸ்ட் பண்ணி வந்துட்டு மச்சான் அங்கே சுக்கா வேறு லெவலில் இருந்ததுடா, நீ வந்து சாப்பிட்டே ஆகணும் நானுங்க. நான் கூட நினச்சேன் சரி நம்ம சாப்பிட்ருக்கோம் நம்ம மண்ணடியில் அப்படின்றதால அந்த மாதிரி தான் இருக்கணும் வச்சேன். புறால வந்து கறி கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும், பட் டேஸ்ட் அன்னைக்கே செம்மையா இருந்தது. எப்படி இருக்குன்னு பாக்கலாம். ஆஹா, ஸோ அது வந்து பிச்சு எடுத்ததே அப்படியே மாவாக வருது, கிரேவியில் போட்டாலே ஊறிடும் மோஸ்ட்லி. அவங்க எடுத்து ஃப்ரை வேறு பண்ணிடுவாங்களா, ஸோ செம்மையாக இருக்குது. புறாக குட்டி கால் தான் அந்த மடி நம்பர். சூப்பர் புறா, புறா ட்ரை பண்ணாதவங்க கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணுங்கள், ஃப்ரை ட்ரை பண்ணுங்கள், இன்னும் நல்லாயிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பரோட்டா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அவங்களாம் குழம்பு ஊற்றி எடுத்துகிட்டு வர பரோட்டா ஊறி போயிருக்கோம் நல்லா. நெக்ஸ்ட்டு அவங்ககிட்ட நார்மலாக தனியாகவும் அந்த பரோட்டா இருக்குது. நான் ஏன் பிச்சு போட்டு குழம்பு ஊற்றி எடுத்துகிட்டு வர சொல்லணும்னா அது வேறு லெவலில் ஊறி போயிடுது. அவங்க எடுத்துகிட்டு வந்து நம்ம இப்போ 4 days முடிக்கிறதுக்குள்ளேயே தாறு மாறாக ஊறி போயிருக்கா. அதான் தூத்துக்குடி வந்ததுலேருந்தே எனக்கு அந்த பிச்சு போட்டு அது மேலே அந்த குழம்பு ஊற்றி எடுத்துகிட்டு வந்துடுங்க அப்படின்னு சொல்லிடுறேன். செம்மையாக இருக்குது. இதில் வந்து அவங்க எல்லா கிரேவியும் ஊற்றுறாங்க, அப்படியே போட போட லட்டு மாதிரி இறங்குது. தேங்க்ஸ். இல்லை, இதில் அவங்க எத்தனை பரோட்டா போட்டு எடுத்துகிட்டு வந்தாங்கன்னு தெரில, ஆனால் மேக்ஸிமம் ஒரு 5-6 பிச்சு போட்டு ஃபுல்லாக குழம்பு ஊற்றி ஒரு 2 சுக்கா வாங்கணும்னு வைங்கண்ணா வேறு லெவலில் போவோம். நம்ம ஏரியாலாம் பரோட்டா சாப்பிட்டா ஒரு மாதிரி இருக்கும், ஆனால் இது வயிறு தூக்கிட்டு ஒரு 4 பரோட்டா சந்தோஷமாக சாப்பிட முடியாது, ஒரு பயந்து பயந்து சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ஆனால் இங்கே அப்படி கிடையாது. தூத்துக்குடி பரோட்டா சைஸ் சின்னதாக இருக்கா, அண்ட் தட்டையாக வேறு இருக்குது, ரொம்ப பெருசாக புஃப்னு இல்லாமல் தட்டையாக இருக்கனால அப்படியே ஓடிட்டே இருக்குது. ஸோ 2 பொரிச்ச ரொட்டி எடுத்திருக்கேன், ஏன்னா இந்த அவங்களோட கிரேவி ட்ரை பண்ண போகிறோம். ஒரு பரோட்டாவும் பார்த்தீங்கன்னா அப்படியே முறுமுறுன்னு தகட்டவே மாட்டுது, விட்டுகிட்டே இருக்கலாம் ஸ்ட்ரெயிட்டாக. நான் அவங்களோட பயங்கரமான கிரேவி, நல்லா கலர் பார்க்கவே பயங்கரமாக இருக்குது, எல்லா காடை கிரேவி எல்லாம் போட்டிருக்காங்கன்னு சொன்னாங்க. அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ அவங்களோட அந்த கிரேவி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வித் பரோட்டா. ஓ மணி, இந்த கிரேவி ட்ரை பண்ண, ஒரு கரெக்டான ஒரு காரத்தில் ஒரு நல்ல ஒரு கிரேவி, நல்ல ஒரு ஸ்பைஸான கிரேவி, நிறையா சாப்பிடுவோம்ல அந்த ஒரு காரம் இருக்குது அதில். அவங்களோட மசாலா தான் மேட்ரு, அதை பார்க்குறப்ப உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கிரேவி 5-6 பொட்டா வச்சு அந்த கிரேவி நிறையா ஊற்றிட்டு ஊற விட்டு ஒரு ரெண்டு ஃப்ரையை வச்சு சாப்பிட்டோம் என்ன வேறு லெவல். அதான் அந்த ராவான ஹோட்டல் வந்தாலே நம்ம மைண்ட் செட்டே வேறு மாதிரி போயிடுது. இப்போ நெக்ஸ்ட்டு சுக்கால் வந்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஓ, சுக்கா தொ கிரேவி ப்ளஸ் பரோட்டா, சுக்காவோட கலரு வேற. நாடா சுக்கா இது, இது நம்ம சென்னை போனால் கிடைக்காது அப்படின்னு நினச்சி கஷ்டமாக இருக்கிற அளவுக்கு ஒரு சுக்கா ரெண்டுத்து சாப்பிட்டுக்கிட்டே இருக்க சொல்லுது. அதில் ஒரு சின்ன ஸ்வீட்னஸ் இருக்குது. எப்படின்னா அவங்க இதை ரெடி பண்ண 3.5 hours ஆகுமா, எடு எடுக்குது என்னன்னு சொல்லிக்க போகிறோம். அது எதுக்கு அது ரெடி பண்ண 3.5 hours ஆகுமா, கொஞ்சம் கம்மிறேன், 3.5 hours ஆகுமா. ஏன்னா அதை வந்து நம்ம கடாயில் அந்த கிண்டிகிட்டே இருக்கணும்ல அந்த இதை மேக் பண்ணுறதுக்கு, பண்ணிட்டே இருந்தால் இந்த அளவுக்கு கலர் வருமா, அதுக்காக வெயிட் பண்ணலாங்க. வேறு எதுவுமே ட்ரை பண்ண தோணல இப்போ, சத்தியமாக அந்த மாதிரி இருக்குது, ஃபஸ்ட் கிளாஸ் A1. இப்போ பார்த்தீங்கன்னா பிரெயின் ஃப்ரை எப்படி இருக்குன்னு பார்ப்போம். மணி பிரெயினில் சாப்பிட மாட்டான். இந்த பரோட்டா கூட இப்போது இந்த கிரேவி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பிராய்லர் கிரேவி பார்த்துவா. ஸோ பிராய்லர் கிரேவி
அது கூட சேர்ந்து மூளை மூளை தனியாக எப்படி இருக்குன்னு பார்ப்போம். மூளை ஃப்ரை, அதே ஃபார்முலாவில் ஃப்ரை பண்ணியிருக்காங்க. நல்லா மிளகாய், வெங்காயம், அந்த தக்காளி எல்லாம் போட்டு. பிரெயின் சாப்பிடும்போது எப்பவுமே ஒரு விஷயம் நடக்கும், மெல்ட்டிங் இன் மை மவுத், அப்படியே கரைஞ்சி ஓடும். அந்த அளவுக்கு கரெக்டாக பண்ணால் அது கரைஞ்சி ஓடும். அதுக்கு அது கூட கொஞ்சம் அந்த குழம்பு ஊற்றி வேறு பண்ணிருக்காங்க, நீ ஊற்றி பச்சலம் அந்த குழம்பு ஊற்றி. அந்த வெங்காயமே பார்த்தீங்கன்னா ஒரு மிளகாத்தூள் ஃப்ளேவர், அந்த ரெட் கலர், ஒரு டார்க் ரெடிஷ் கலரில் இருக்குது. ஏன்னா அந்த குழம்பு ஊற்றுருவாங்க அதில். பிரெயின் ஆறு மாறு மிளகா போடுறாங்கப்பா. எப்பவுமே பண்ணி ஃப்ரையில் மிளகா போட மாட்டாங்க, இந்த மாதிரி சுக்கா பண்ணுவாங்க, மிளகா போடவே மாட்டாங்க, சில காலையில் தான் போடுவாங்க. பெப்பரை போட்டு அந்த காரை வர வைப்பாங்களே, இதெல்லாம் பாரு எவ்வளோ மிளகா கிடக்குன்னு. மிளகா வெட்டியே போட்டுருவாங்க, நம்ம ஆம்லேட்லேயே மிளகா வெட்டி போட்டு சாப்பிட்ற ஆள் நமக்கு ஏற்ற மாதிரியே பண்ணியிருக்காங்க. அந்த ஆம்பியன்ஸும் பார்த்தீங்கன்னா அப்படியே நக்கலாக சில்லாக உட்காந்து, இந்த நான் எப்படி உட்காந்துருக்கேன் பார்த்தீங்களா, அப்படியே நக்கலாக இப்படி ஒரு சைடு காலை போட்டு ஒரு சைடு இப்படி போட்டு சில்லாக உட்காந்து, அது ஏசி வேறு, அப்படியே ரிலாக்ஸாக இருக்கேன். அண்டு இப்போ வந்து பரோட்டாவுக்கு அந்த சால்னா எப்படி இருக்குன்னு பார்த்து உள்ளே பிரெயின் வச்சு சாப்பிட்லாம். ஓ, பிரெயினை பிச்சு அந்த பொட்டை அப்படியே போட்டு பெரட்டி பிரெயினோட சேர்த்து. ஓ மை காட், சீரியஸ்லி ஐ எம் என்ஜாயிங். அண்ட் இன்னைக்கு டே சூப்பராக போயிருக்கு. ஸோ ஃபுல் ஃபோர்ஸில் வந்தேன், என்னை டிசப்பாயின்ட்மெண்ட் பண்ணாத அளவுக்கு உங்ககிட்ட எல்லாமே நல்லா இருக்குது. நான் சாப்பிட்ட நாலு ஃப்ரைக்குமே செம்மையாக இருந்தது, சாப்பிட்ட வரைக்கும் லைக் செம்மையாக இருந்ததுன்றது டாப் லெவலில் இருக்குது. திருப்பி எடுத்து சாப்பிட்டு ஏன் பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இந்த குழம்பு நல்ல ஒரு ஸ்பைஸியாக இருக்குது. லைக் இது திக்காக அந்த மிளகாத்தூள் பேஸில் ஆனியன் போட்டு பண்ண மாதிரி இருக்குது. இது வந்து ஆனியன் அரைச்சி போட்டு வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க. ரெண்டு கிரேவியுமே செம்மையாக இருக்குது. இந்த கிரேவி வந்து கொஞ்சம் ஸ்பைசினஸ் கம்மியாக இருக்குமா, இப்போ நான் அதை ட்ரை பண்ண போகிற ஐடியாவே இல்லை எனக்கு. இது ரெண்டுத்துலேயும் முடிக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி நாட்டுக்கோழி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். தக்காளி அண்டு நாட்டுக்கோழி பிச்சு போட்டு எடுத்துருக்காங்க, அது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஆசை மீன் எல்லாமே சாப்பிட்டு முடிச்சிட்டோன்னு நினைக்கிறேன். ஐஸ் முடிஞ்சிச்சு, சாப்பிட்டு முடிச்சுட்டு டாப் ஆயிடுவாங்க இல்லை இப்போயே ஆகுவா? நான் இப்பயே சொல்லிடலாம், கரெக்டாக வரும். சரி சொல்லிடு. ம், சூப்பர்ண்ணா, சூப்பர். ரைட்டு, கறி போடணுண்டா. அப்பா கறி அப்பா இல்லை இது பேர் அச்சா. நம்மளாம் சின்ன வயசுலேயே இது ஆரம்பிச்சிட்டோம். ஆனால் எடுக்கிறப்ப உடைய வாய்ப்பு இருக்குது, ஏன்னா வீட்டாக இருக்கும். ஆனால் பிரபு கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது. ஒரு பெரிய பைட்டாக போயிடலாம். ரொம்ப லைக் உலகத்தில் சில சில விஷயத்த சாஃப்ட் ஹேண்டில் பண்ணோம், அதில் ஒன்று தான் ஆஃப் பாயில். அதில் ஒன்று ஆஃப் பாயில், இன்னும் ரெண்டு மூணு இருக்குது. அதில் வந்து சாஃப்ட் ஹேண்டில் பண்ண தெரியலனா கஷ்டம். அவ்வளோதான், தூக்கு தூக்கு கான்ஃபிடென்ட் வேணும். மணி வாழ்க்கையில் ஆஃப் பாயில் சாப்பிட்றதாலும் சரி, எது பண்ணுறதுனாலும் சரி, கான்ஃபிடென்ட் வேணும் அண்ட் சாஃப்ட்னஸ் வேணும். பார்க்க ஆடாக இருந்து பேச ஆடாக இருந்தாலும் சில சில வித்தியாசம் சாஃப்ட் ஹேண்டில் பண்ணுவோம். அதில் ஒன்று தான் ஆஃப் பாயிலே. ஸோ இதை முடிச்சுட்டு உங்களை வந்து நான் அவுட்ரில் பார்க்குறேன். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிட்டு வெளியே வந்து நின்றுட்டோம். நிற்க முடியாமல் நின்றுருக்கு, இப்போ தான் சொன்னேன் டே சீக்கிரண்டா நேரம் சாஞ்சி நின்றுக்கிறேன் நான். வேறு லெவல் ஃபுட்டுங்க, சத்தியமாக வேறு லெவல் ஃபுட்டு. இந்த மாதிரி ஃபுட் சாப்பிட்டு தான் நம்ம தூத்துக்குடியே வந்தோம். ஆக்சுவலாக அதுக்கேற்ற மாதிரியே இருக்குது. குமார் நைட் கிளப் ஒரு மஸ்ட் விசிட் பிளேஸ். இங்கே இருக்கவங்களே கொஞ்சம் தள்ளி இருக்குது, நாங்கள் சென்னையிலேருந்து வந்து சாப்பிட்றோம், இங்கே இருக்கவங்களே இந்த ஃபுட்டெல்லாம் மிஸ் பண்ணக்கூடாது. எனக்கு எது ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா ஃபஸ்ட்டு அந்த சுக்கா கொண்டுட்டாங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ரை. அந்த ஃப்ரைல என்ன பிடிச்சிருந்ததுன்னா அவங்க வந்து மிளகா தக்காளி போடுறாங்க. இது ஒரு புதுசான ஒரு ஃப்ளேவர் கொடுக்குது. கண்டிப்பாக நான் வீட்டுக்கு போய் அதை போய் ட்ரை பண்ணணும் நம்ம ஏரியாலையும். அண்ட் அவங்களோட அந்த பொரிச்ச ரொட்டி சூப்பர். அந்த சுக்கா அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வேற லெவலு, புறா சூப்பராக இருந்தது, காடை எல்லாமே நல்லா இருந்தது. அண்ட் ஓவரால் அங்கே உட்காந்து சாப்பிட்டது செம்மையாக இருந்தது. நீங்கள் பார்த்துருப்பீங்க நான் எவ்வளோ என்ஜாய் பண்ணேன்னு ஃபுட்டை. மணி நீ சொல்கிறா உனக்கு எப்படி இருந்தது? எனக்கு தெரியாதுமா பா, அந்த சுக்கா சாப்பிட்டது என் பர்த்டேவே ஃபுல்ஃபில் ஆயிடுச்சு. அப்போ யோசிச்சுப்பாரு. ஆமாம் அதுதான் சொல்கிறா பார்த்தீங்களா, அந்த அவன் சாப்பிட்டது ஃபுல்ஃபில் ஆயிடுச்சுன்னா அந்த அளவுக்கு இருந்தது. வேற எது உனக்கு பிடிச்சிருந்தது? பிடிச்சிருந்துன்றதை விட ஒரு விஷயம் முக்கியமாக சொல்லி ஆகணும். என்னன்னா நேற்று நைட் என்னாச்சு, உனக்கு உடம்பு சரியில்லை தூங்கிட்டியா? ஆமாம். தூக்கத்தில் என்ன பண்ண, என்னை இப்படி தட்டி தூங்கிட்டு தான் இருக்க, நீ ஒரு ஆஃப் கான்சியஸில் இருக்க, சப்கான்சியஸில் இருக்க, சரியா? இப்படி என் தொடையை தட்டியில அண்ணே அண்ணே இங்கே பிடிச்ச பரட்டா எங்கே கிடைக்கும் அப்படின்னு நான் என்ன நினச்சேன், என்னை கலாய்க்கிறேன்னு நினச்சிட்டு லைட் அடிச்சு பார்த்தா கண்ணை முடி தூங்கிட்டு இருக்க. தட்டி இப்படி கேட்குற, இன்னும் பொறிச்ச பரட்டா எங்கே கிடைக்கணும்னு இல்லையா, பக்கத்துக்கெல்லாம் கிடைக்கும்பா அப்படின்ற நான் சொல்லிட்டுல. பொறிச்ச பரட்டா சாப்பிடணும் போல, பொறிச்ச பரட்டா வேணும் அப்படின்றியா, நாளைக்கு சாப்பிடலாமான்னு. சரி அப்படின்னு தூங்கிட்டு திருப்பி பார்த்தீங்களா இவனுங்களா, இவன் தூங்குறப்ப சன்னி சன்னினுவா, அவன் மியா மியானுவான், ஆனால் நான் பரட்டா பரட்டான் இருக்கேன். இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா நமக்கு சாப்பாடு மேலே அவ்வளோ லவ். இந்த கடையில் வந்து சாப்பிட்றது ரொம்ப ஹாப்பி எனக்கு. நீங்களும் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணணும். ஒரு ஃபுட்டு அந்த இப்போ ஒரு கேங் வந்தது, நான் காமிக்க முடியல, ஒரு 45+ கேங்கு, ஒரு 7 பேர் வந்தாங்க. வந்து இந்த மச்சா எனக்கு செம்மையாக இருக்கு அவங்க பார்க்குறப்ப. என்னன்னா எல்லாருக்கும் ஒரு ஒரு சுக்கா சொல்லிடு, அஞ்சு புறா இருக்கா அது அப்படியே நிறுத்து எல்லாத்தையும் போடு அப்படின்னு சொல்கிறாங்களா, அதெல்லாம் பார்க்குறப்ப செம்மையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ண வேண்டிய ஒரு நைட் கிளப் இன் தூத்துக்குடி. நான் லொக்கேஷனை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். பர்த்டே எப்படி போச்சு உனக்கு? பண்ணி அவ்வளோதான், இங்கே சாப்பிட்டது
என் பர்த்டே ஃபுல்ஃபில் நான் எத்தனை வாட்டர்னு சொல்கிறது அதே சொல்லுவான் எத்தனை வாட்டர் நீ கோபி நீ சொல்லணும் இல்லைன்னா உன்னை அடிப்போம் பர்த்டே பர்த்டேன்னு கூட பார்க்க மாட்டேன் பர்த்டே ஃபுல்ஃபில் ஆயிடுச்சு நான் கேட்குறப்ப சொல்லுவேன் நீயே சொல்லக்கூடாது வேணாண்டா சாப்பிட்ருக்கேன் எனக்கும் டைட் ஆகுது அவனு சாப்பிட்டு வாந்தி எடுத்துருவோம் நானே அந்த கண்டிஷனில் தான் இருக்கேன் ஸோ சீ யூ நானே கிரேட் வீடியோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா பை பை நைட்டு செருக்கி விட்டு அடிக்கலாம் நைட்டு டான்ஸ் ஆட வேண்டியது இனிமேல் தான் இருக்கே அவருக்கு பர்த்டேவா இது கூட மணி அந்த சுக்கா ஃப்ரை இருக்குல்ல அது எல்லாத்தையும் இங்கே வச்சிரு வச்சுட்டு அப்படியே மூடி எடுத்து போடு இங்கே இருக்கும் இங்கே அன்னைக்கு ஒருத்தரை பார்த்தேன் ரெண்டு ரெண்டு கையில் எடுத்து உள்ள போட்டுக்கிறாரு ஊத்து வலிச்சு ஊத்து அதான் மச்சான் ஒரு விஷயத்த நம்ம யோசிச்சுக்கிட்டே இருந்தோம் அதை பற்றி நினைக்கணும் நடக்கணும்னு நினச்சிட்டே தான் வந்துடும் கண்டிப்பாடா என்னடா கேட்குற ஃபாரின் போகமானே இரா சரி எல்லாரும் தேங்க்ஸ் சொல்லு எல்லாரும் கமெண்ட் பண்ணாங்க இப்போ இல்லை அது அவுட்ரில் சொல்ல அவுடு இல்லை எங்கே சொன்னவோ நல்லா இருக்குமோ அங்கே தான் சொல்லணும் வங்கஜி வங்கஜி வெறியாவது ஜி சீக்கிரம் ஜி தம்ப்நெயில் ரெடி பண்ணு ஜி ஜி உங்கள் வாயிருந்தது எக்காதில் வைக்கிச்சு பொல்லாமா ஜி நீங்கள் என்னாச்சு நீங்கள் ஜி போதும் ஜி தம்ப்நெயில் வேறு மாதிரி சிக்கும் ஜி அப்போ பார்த்துக்கலாம்